கைஸ் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டார் பற்றின வீடியோ தான். ஸோ அக்வாஸ்டார் பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேயே ஒரு பெரிய அக்வேரியம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கிடைக்கும். லைக் வந்து அக்சசரிஸ், டேங்க்ஸு, இம்போர்ட்டட் டேங்க்கு, மெரெயின் டேங்க்கு, எல்லா டைப் ஆஃப் டேங்க்கு, எல்லா அக்சசரிஸும் இங்கே கிடைக்கும் சரிங்களா. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்தோன்னா 1450 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வந்து கிவ்அவே கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ 1500க்கு பார்த்திங்கன்னா நான் கிவ்அவே கொடுக்கலான் இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்க்ஸாக வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த டேங்க்ஸ் ஒரு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 50,000-40,000 ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், டேங்க்கே 14,000 போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸும் 30,000 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 lakh-2 lakh வரைக்கும் இங்கே டேங்க்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேங்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மெரெயின் டேங்க்ஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. மெரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நானோ டேங்க்ஸ் பார்த்தேன், அப்புறம் பீட்டா டேங்க்ஸு. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் டேங்க்ஸ் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் ஷாப்பில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு அவங்களே வந்து டிஸ்பிளே டேங்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணியும் நீங்கள் டேங்க்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதனா டெக்கரேஷன் பொருள் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுனாலும் நீங்கள் இந்த ஷாப்பை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு டேங்க் செட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லைனா நீங்கள் இந்த ஷாப் ஒரு கிளான்ஸ் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அந்த மாதிரி பிளான்டட் டேங்க்கு, தென் பார்த்தீங்கன்னா மெரெயின் டேங்க்கு, இதுக்கான சால்ட்டு எல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. லைக் CO2 சிலிண்டர், ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டும் அங்கே அவைலபிள் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ஆஃப் பீட்டா டேங்க்லேருந்து பெரிய சைஸ் ஆஃப் வந்து கஸ்டமைஸ் டேங்க் வரைக்கும் இங்கே கிடைக்குது. வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஷாப்லேயே ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த அரவணா தான். ஸோ இது ஒரு ரெட் பேஸ் அரவணா, இது வந்து சேல்ஸு கிடையாது, டிஸ்பிளே டேங்க்கு தான் வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ரகடாக ஒரு ஜைஜான்டிக் லுக்காக இருந்தது. ஸோ இதனால தான் அரவணா வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு சேல் இல்லைனாவும் போட்டிருந்து அங்கே இன்டிமேஷனும் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அரவணாஸ் அவைலபிளாக இருக்குது சரிங்களா. இந்த ஷாப் ஃபுல்லாகவே பாதி இடத்துலையும் அரவணா தான் பார்த்தேன். ஸோ வீடியோஸ்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய அரவணாஸ் தான் அவங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஷாப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆக்சசரிஸு, தென் இன்டீரியர் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ வந்து உங்களுக்கு ஆக்சசரிஸ்லாம் வேணுனா நீங்கள் அவங்க ஷாப் கீப்பர்கிட்ட கேட்டாலே அவங்களே எடுத்து தருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேங்க்ஸ்லாம் நீங்களே பார்த்துட்ருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸும் நீங்கள் வந்து போய் வாட்ச் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. பட் வீடியோ எடுக்கும்போது மட்டும் நீங்கள் பர்மிஷன் கேட்டு வீடியோ எடுங்க, அது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு மெரெயின் டேங்க்கு. இந்த மெரெயின் டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராக் செட்டப்ஸு, தென் பார்த்தீங்கன்னா சாண்டெல்லாம் வச்சு உங்களுக்கு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேங்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நான் ப்ரைஸே எதுவுமே வந்து செக் பண்ணல. எதனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறதுக்கெலாம் யாருமே கிடையாது, நம்மளே தான் போய் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே போய் யார்கிட்டையாவது கேட்டுக்கலாம். ஸோ நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, வீடியோ எடுத்துக்குவான்னு கேட்டு நான் நார்மலாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே காட்டுற 2 டேங்க்குமே மெரெயின் டேங்க் தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
க்ளோனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ வந்து செப்பரேட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பெரிய டேங்கில் தான் இந்த க்ளோனும் வச்சுருந்தாங்க. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்ன பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்ஸிலருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து சாண்டு தான் அப்படியே கொட்டிகிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆஃப் பிளான்டேஷன் டேங்க்கு. ஸோ பிளான்டேஷன் டேங்க்லேயும் வந்து CO2 இன்ஜெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக் வந்து அதில் அனுபியஸ் தென் பார்த்தீங்கன்னா ஃபோமரைட்டிலாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஏஞ்சல் டேங்க்கு, தென் வந்து டெட்ரா, தென் பிளான்டட் டேங்க் தான் சரிங்களா. ஸோ வந்து இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல்ஸ் வந்து இங்கே நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் வந்து அவங்க உள்ளே டெக்கரேட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான்டட் டேங்க்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்கரேஷன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒன்றுத்தில் ராக்ஸ் வச்சுருப்பாங்க, இன்னொன்றுத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளான்ஸு, இன்னொன்றுத்தில் பார்த்தா ஃபுல்லாக வந்து கிராஸ் வெரைட்டி அந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு டிஸ்பிளே டேங்க், இதில் ஃபுல்லாக ஏஞ்சல்ஸ் தான் வச்சுருந்தாங்க சரிங்களா. ஸோ ஏஞ்சல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருந்தது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்பிளே டேங்க்கு. ஸோ இந்த டிஸ்பிளே டேங்க்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே போனாலே இந்த டிஸ்பிளே டேங்க்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கவே செம்ம பியூட்டியாக இருந்தது. அந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பிளான்டட் டேங்க்கான ஃபிஷ் தான்னு சொல்லி அவங்க மெயினாக வந்து அதிலேயே காட்டியிருப்பாங்க. ஸோ வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பேசிக்காக வந்து பிளான்டட் டேங்க்கில் வச்சா அழகாக இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த டேங்க்கோட செட்டப் இருந்தது. ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டேஷன் டேங்க் தான். ஸோ இந்த பிளான்டேஷன் டேங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேங்க்கு தென் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 30,000 ரூபாய் வருதான். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ராக் செட்டப் கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா முன்னாடி சாண்டு, பின்னாடி வந்து சாயில் கொடுத்து அதில் பிளான்ட்ஸு க்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேங்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே பியூட்டியாக தான் இருந்தது. ஸோ இப்படி தான் ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஒரு டேங்க் பார்க்கும்போது. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு டேங்க் வச்சுருந்தாங்க சரிங்களா. ஸோ அந்த டேங்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஸ் தான். ஸோ கிராஸ் வெரைட்டி டேங்க், இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியான் டெட்ரா விட்டுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது இந்த டேங்க் பார்க்கவே. அப்புறம் நீங்கள் நல்லா உத்து பார்த்திங்கன்னா அந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து செரி ஸ்ட்ரிம்ப்பாக இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்ட்ரிம்ப்பு தென் பார்த்திங்கன்னா நியான் டெட்ரா, இந்த கிராஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரிம்ப்பு தான். நான் வந்து கொஞ்ச நேரம் பார்க்கல, அப்புறம் வந்து என் கூட சிவன் வந்துருந்தான், அவன் தான் சொன்னான்னா அந்த கீழே இந்த கிராஸ்லலாம் பார்த்தோன்னா உனக்கு தெரியும் ஸ்ட்ரிம்ப்பாக இருக்குன்னு. அப்புறம் தான் நான் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிம்ப் தான். ஸோ இந்த டேங்க்கே வந்து வேறு லெவலில் இருந்தது கைஸ். ஸோ டேங்க்கை பாருங்கள். ஸோ இந்த டேங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் தான். ஸோ இதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளான்டட் டேங்க் செட்டப்பாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரவணாஸ் தான் இருக்குது சரிங்களா. உங்களுக்கே நார்மலாக தெரியும் கோல்டன் ஹைபேக் அரவணா, தென் பார்த்தீங்கன்னா ரெட் பேஸ் அரவணா, போலி அரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சில்வர் அரவணா, நிறைய அரவணாஸ் வரும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் என்னென்ன அரவணாஸ் அங்கே இருக்கோ அங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள் கைஸ். Thank you.
ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவரம் வச்சுருந்தாங்க, ரெட் ஸ்பாட்டட் சிவரம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு வீடியோ பாருங்கள். நான் வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ கைஸ் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டர். ஸோ அக்வாஸ்டரில் இந்தந்த டேங்க்ஸ் இந்தந்த ஃபிஷஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எதுக்கான ப்ரைஸும் நான் கேட்கல. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு பிக் சைஸ் வந்து அக்வேரியம் வச்சுருப்பாங்க, அவங்களோட டிஸ்பிளே டேங்க். இதுதான் ஹைலைட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மேலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே கைஸ். பாய்.